கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைகளை நாம் தியானித்து வருகிறோம். இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 138 சங்கீதம் 8 வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, நம்மளுடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கும் போது, பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய எல்லா காரியத்திலும் அவரே நம்முடைய எல்லா காரியமும் வாய்க்க செய்வார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. ஆம், ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினால நிரப்பி பாதுகாக்கிற தேவன். இந்த விசேஷமான புதிய நாளிலும் தம்முடைய கிருபையினால பாதுகாக்கிற தேவன். உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆம், நாம் எல்லாரும் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள், தேவனால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகள். அவர் நம்மை நாள்தோறும் பாதுகாக்கிற தேவன், நாள்தோறும் தம்முடைய கிருபையினால நிரப்பி வழிநடத்தி வருகிற தேவன். விசேஷமாக இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை மூலமாக உங்களை எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைப்புள்ள கர்த்தர் பொறுப்பெடுப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது நம்மளை எல்லா தேவைகளும் சந்திப்பார். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் நம்மளை மூடி நிரப்பட்டும். நாம் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பு நம்மளோட தங்கியிருக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையில உம்முடைய பாதப்படியில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைப்புள்ள கர்த்தரா இயேசுக்கு ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுவோம் ராஜா. விசேஷமாக கிருபையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. மகிமையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாள்தோறும் தம்முடைய கிருபையினால நிரப்பி அப்பா எங்களை பாதுகாக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமாக அப்பா அந்த அதிகாலை வேளையிலே அப்பா உம்முடைய பாதப்படியில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைப்புள்ள கர்த்தரா இயேசுக்கு ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுவோம் ராஜா. இப்பொழுது உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து கர்த்தரா இயேசுக்கு ரத்தத்துக்குள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையினால நிரப்புங்க ராஜா. உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய சாபங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவோட கிருபை ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் அப்பா இப்பொழுதே அப்பா நிரப்பட்டு ராஜா. உம்முடைய கிருபையினால நிரப்புங்க ராஜா. உம்முடைய மகிமையினால நிரப்புங்க ராஜா. உம்முடைய அன்பினால நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளையும் தேவ சமாதானத்தினால நிரப்புங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துக்குள்ளும் சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் இறங்கி வரட்டும் அப்பா. விசேஷமாக இந்த நாள் முழுவதும் இயேசுக்கு ரத்தத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் வேலி அடைக்கப்படும் ராஜா. உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ளும் ராஜா. இப்பொழுதும் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து அப்பா அந்த நாள்ல அப்பா விசேஷமாக அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. என்னென்ன தேவைகளுக்காக ஜபம் பண்ணி கொண்டுக்காங்களோ அவங்களுடைய எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திப்பீராக. இந்த நாள் முழுவதும் அப்பா உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடட்டு ராஜா. விசேஷமாக அப்பா என்னென்ன தேவைகளுக்காக ஜபம் பண்ணி கொண்டுக்காங்களோ அவங்களுடைய எல்லா ஜப குறிப்பும் அப்பா உம்முடைய பாதப்படியில் வைக்கிறோம். பலவீனத்தின் மத்தியில் யாரெல்லாம் ஜபம் பண்ணி கொடுக்காங்களோ அவங்களை எல்லா பலவீனமும் இயேசுக்கு ரத்தத்தினால் நிர்மூலமாட்டு ராஜா. அப்பா அந்த நாள் முழுவதும் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துங்க. ஒவ்வொரு குடும்பமும் இயேசுக்கு ரத்தத்தினால் வேலி அடைக்கப்படும் ராஜா. இந்த நாள் முழுவதும் அப்பா உம்முடைய பிரசன்னம் தங்கிடும் ராஜா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைப்புள்ளா கர்த்தரா இயேசுக்கு ரத்தத்துக்குள்ள ஒப்பிடுறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசுக்கு ராஜாவுடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்தி ஒப்பிடுகிறோம். இயேசுக்கு மூலமா கேட்கும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன். தேவனுக்கே மகிமண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.